இந்த குழந்தைங்க மூக்கு ஒழுகிக்கிட்டே அந்த தர்பூசை சாப்பிட்ற அழகே தனி அழகு தான். பல நேரங்கள் பெற்றோர்களான நாம் இது அசுத்தம்னு நினைப்போம். இந்த மூக்கில் ஒழுகிற சளியும் இந்த தர்பூசும் மிக்ஸ் ஆகி போகிறது அசுத்தம்னு நினைப்போம். இது ஆக்சுவலாக நிறையா இம்யூனிட்டி கொடுக்கும். இந்த மூக்கு சளி சாப்பிட்டா இம்யூனிட்டி வருமானா உடனே நீங்கள் இந்த நொங்கு டாக்டர் அது மாதிரிலாம் கலாய்க்க தேவையில்ல. அதாவது நாம் சுத்தம்னு நினைக்கிற பல பல விஷயங்கள் அசுத்தமாக தான் இருக்குது. சுத்தமாக பேக்கெட்டில் வரக்கூடிய பல பொருட்கள் அசுத்தமாக தான் இருக்குது. அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். இந்த சளி இருமல் இந்த குழந்தைங்களை இந்த வரது எல்லாமே நார்மல் தான். சாப்பிட்டாச்சான் இந்த மூக்கில் ஒழுகுது பார்த்தீங்களா. ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு வருடத்திற்கு 5 முறை பேதி ஆகிறதும் 5 முறை சளி பிடிப்பதும் இயல்பு தான். அதனால் குழந்தைகள் இயற்கையோடு விளையாட விடுங்க, அப்சர்வ் பண்ணுங்கள், படிப்படின்னு அவங்களை பிடிச்சிட்டே இருக்காதிங்க. மற்றும் ஒரு முக்கிய பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.